பிரபல கன்னட ஆக்டரான புனீத் ராஜ்குமார் மாதிரியே பாலிவுட் டெலிவிஷன் ஆக்டரான சித்தாந்த் வீர் சூரியவன்ஷி அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் பல பேரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. புனீத் ராஜ்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். டெய்லி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் பல பேரையுமே ஷாக்கிங்க்கு உள்ளாக்கி இருந்துச்சு. அண்ட் அதே பாணியில் இப்போவுமே பாலிவுட்ல டெலிவிஷன் ஆக்டரான சித்தாந்த் வீர் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஆக்டர் நேத்திக்கு காலையில் ஜிம்முக்கு போயிருந்த போது அங்கே அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருக்காங்க. இதனால செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஃபேன்ஸ் வரைக்குமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பல பேரும் இந்த ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ல இருந்து இன்னும் மீண்டு வரல அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஒர்க் அவுட் பண்ற பர்சனுக்கு எப்படி கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படும், இனிமே எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சோஷியல் மெசேஜஸ்மே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தாந்த் வீர சூரியவன்ஷி பாத்தீங்கன்னா பாலிவுட்ல நிறைய டெலிவிஷன் சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. கியூன் ரிஸ்டோன் மே காத்தி பாத்தி, சூரிய புத்திர கர்ணா, வாரிஸ் சூஃபியானா பியார் மேரா அப்படின்னு சொல்லி பல சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2017ல் விஜயவும் மாடலுமான அலிசியா ராவத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு ஒரு மகளும் மகனும் இருக்காங்க. வெறும் 46 வயசியான சித்தாந்த் வீர சூரியவன்ஷி அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியா பக்கம் அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கண்டோலன்ஸ் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. Thank you.